வணக்கம். இந்த காத்தாடி வீடியோவில் நாம் பொருட்கள் பயன்படுத்தி முழுக்களின் வகுத்தல் கற்றுக்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவை ரெண்டு வெவ்வேறு விதமான பொருட்கள். நாங்கள் இங்கே சுண்டைக்காயும் வெள்ளை கொண்டைக்கடலையும் பயன்படுத்தியிருக்கோம். நீங்கள் உங்கள் சுற்றுப்புறத்தில் எந்த பொருட்கள் சுலபமாக கிடைக்குமோ அந்த பொருட்கள் பயன்படுத்துங்க. இங்கே சுண்டைக்காய் மிகை முழுக்களை குறிக்குது. வெள்ளை கொண்டைக்கடலையை வச்சு நாங்கள் குறை முழுக்கள் குறிச்சிருக்கோம். இங்கே நாலு வகையான வகுத்தல் கணக்குகள் இருக்குது. முதல் வகையான வகுத்தல் கணக்கு மிகை முழு வகுத்தல் மிகை முழு. உதாரணத்துக்கு மிகை 8 வகுத்தல் மிகை 2. இதை நாம் எப்படி படிக்கலாம்? இது மிகை 8 ரெண்டு சமமான பங்குகளாக பிரிக்கணும். அப்படின்னா நாம் முதல்ல மிகை 8 பொருட்கள் பயன்படுத்தி குறிச்சிக்கலாம். மிகை முழுக்கள் குறிக்கிறதுக்கு நாம் சுண்டைக்காய் பயன்படுத்துகிறோம். இப்போ நாம் 8 சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். இதை நாம் ரெண்டு சமமான குழுக்களாக பிரிக்கணும். அதனால் நான் ரெண்டு கட்டம் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நாம் இதை சமமாக பிரிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ ஒரு கட்டத்தில் எத்தனை சுண்டைக்காய் இருக்குது? 1, 2, 3, 4. சுண்டைக்காய் மிகை முழுக்களை குறிக்கும். அதனால் விடை மிகை 4. மிகை 8 வகுத்தல் மிகை 2, விடை மிகை 4. ரெண்டாவது வகையான வகுத்தல் கணக்கு குறை முழு வகுத்தல் மிகை முழு. உதாரணத்துக்கு குறை 8 வகுத்தல் குறை 8 வகுத்தல் மிகை 2. இப்படின்னா என்ன? அப்படின்னா குறை 8 ரெண்டு சமமான பங்குகளாக பிரிக்கணும். முதல்ல நாம் குறை 8 பொருட்கள் பயன்படுத்தி குறிச்சிக்கலாம். குறை முழுக்களுக்கு நாம் வெள்ளை கொண்டைக்கடலை பயன்படுத்துகிறோம். அதனால் 8 வெள்ளை கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை ரெண்டு சம பங்குகளாக பிரிக்கணும். அதனால் ரெண்டு கட்டம் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நாம் பிரிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ ஒரு கட்டத்தில் எத்தனை கொண்டைக்கடலை இருக்குது? 1, 2, 3, 4. வெள்ளை கொண்டைக்கடலை குறை முழுக்களை குறிக்கும். அதனால் விடை குறை 4. குறை 8 வகுத்தல் மிகை 2, விடை குறை 4. அடுத்த வகையான வகுத்தல் கணக்கு மிகை முழு வகுத்தல் குறை முழு. உதாரணத்துக்கு மிகை 8 வகுத்தல் குறை 2. இதை நாம் எப்படி படிக்கலாம்? இது மிகை 8 ரெண்டு சம பங்குகளாக பிரிக்கணும். முதல்ல மிகை 8 எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே கழித்தல் சின்னம் இருக்குது. கழித்தல் சின்னம் இருந்தால் நாம் இந்த பொருட்களின் வண்ணத்தை மாற்றணும். அப்போ நாம் இந்த சுண்டைக்காய்க்கு பதிலாக வெள்ளை கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை ரெண்டு சம பங்குகளாக பிரிக்கலாமா? ரெண்டு கட்டம் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நாம் பிரிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ ஒரு கட்டத்தில் எத்தனை கொண்டைக்கடலை இருக்குது? ஒரு கட்டத்தில் 4 இருக்குது. வெள்ளை கொண்டைக்கடலை குறை முழுக்களை குறிக்கும். அதனால் இது குறை 4. மிகை 8 வகுத்தல் குறை 2, விடை குறை 4. நான்காவது வகையான வகுத்தல் கணக்கு குறை முழு வகுத்தல் குறை முழு. உதாரணத்துக்கு குறை 8 வகுத்தல் குறை 2. இதை நாம் எப்படி படிக்கலாம்? குறை 8 ரெண்டு சம பங்குகளாக பிரிக்கணும். முதல்ல குறை 8 குறிச்சிக்கலாம். ஆனால் இங்கே கழித்தல் சின்னம் இருக்குது. இங்கே கழித்தல் சின்னம் இருந்தால் நாம் இந்த பொருட்களின் வண்ணத்தை மாற்றணும். அதனால் நாம் வெள்ளை கொண்டைக்கடலுக்கு பதிலாக சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை ரெண்டு சம பங்குகளாக பிரிக்கலாமா? நான் ரெண்டு கட்டம் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நாம் இதை பிரிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஒரு கட்டத்தில் எத்தனை சுண்டைக்காய் இருக்குது? 1, 2, 3, 4. 4 இருக்குது. சுண்டைக்காய் மிகை முழுக்களை குறிக்கும். அதனால் விடை
மிகை 4. குறை 8 வகுத்தல் குறை 2 விடை மிகை 4. இதே போல நீங்கள் மிகை 6 வகுத்தல் குறை 3 செய்ய முடியுமா? விடை கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட விடையை எங்களுக்கு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி சுவாரஸ்யமான செயல்பாடுகளுக்கு காத்தாடி சேனல் பாருங்கள்.